ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி ஒரு மாற்றத்தை நோக்கி. இந்த வீடியோவில் நம்ம பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் வந்து லேபர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான். கிராச்சுவிட்டினா பணிக்கொடை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிற பணியாளரோட வேலையை பாராட்டி அவர் ரிசைன் பண்ணி போகும்போதோ, இல்லை வேற ஒரு காரணத்தால் அவரோட பணி முடிவடைகிறப்போவோ, இல்லை ரிட்டையர் ஆகிறப்போவோ அவரை பாராட்டி ஒரு தொகை வழங்குவாங்க. அதான் கிராச்சுவிட்டி அமௌண்ட். ஸோ கிராச்சுவிட்டி அப்படிங்கிறது வந்து இதுதான் அர்த்தம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ கிராச்சுவிட்டினா ஒரு பணியாளரோட சர்வீஸ், அவரோட பணியை பாராட்டி அவர் அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியே வரப்போ கொடுக்கக்கூடிய தொகை தான் பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி. பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட் வந்து 1972 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கிராச்சுவிட்டி எந்த இடத்துக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தோன்னா, தொழிற்சாலைகளில் அப்புறம் சுரங்கங்களில் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெலாம் இது பொருந்தும். அப்புறம் எந்தெந்த கடைகள்லையோ இல்லை எந்தெந்த நிறுவனங்களில் 10 இல்லைன்னா 10 மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்கிறாங்களோ அங்கே எல்லாமே இந்த பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி பொருந்தும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கிராச்சுவிட்டி அமௌண்ட் கொடுக்கணும். ஆனால் அந்த பணியாளர் வந்து 5 அந்த இடத்துல, அந்த ஆஃபீஸ்லேயோ இல்லை அந்த ஃபேக்ட்ரிலேயோ 5 கண்டினியூஸாக வேலை பார்க்கணும், அப்போ தான் அவங்க வந்து எலிஜிபிள். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் 5 கண்டினியூஸாக வேலை பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, உங்களுக்கு கிராச்சுவிட்டி அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பணியாளர் வந்து இறந்திருந்தாலோ இல்லை வந்து டிசேபிள், ஃபிசிக்கலி டிசேபிளாக இருந்தாலோ மென்டலி டிசேபிளாக இருந்தாலோ, அவங்களுக்கு வந்து 5 கண்டினியூஸாக வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே டிசேபிள் ஆயிருந்தாலோ இல்லை அதுக்கு முன்னாடியே இறந்திருந்தாலோ அவங்க வந்து எவ்வளோ பீரியட் வேலை பார்த்தாங்களோ அந்த பீரியடுக்கு கணக்கெடுத்து கிராச்சுவிட்டி அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போது அந்த பணியாளர் இறந்து போயிட்டால் யாருக்கு அந்த கிராச்சுவிட்டி அமௌண்ட் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் அந்த பணியாளரால் பரிந்துரைக்கப்பட்டிருக்காரோ அவருக்கு அந்த பணம் போய் சேரும். ஆனால் இறந்து போன பணியாளர் யாரையுமே பரிந்துரைக்கலை அப்படின்னா இறந்து போனவருடைய வாரிசுகளுக்கு போய் சேரும். ஸோ இந்த கிராச்சுவிட்டி அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கிராச்சுவிட்டி அமௌண்ட்டோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது. லாஸ்ட் ட்ரான் சேலரி இன்டு 15/26 இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ், இதுதான் ஃபார்முலா. இங்கே லாஸ்ட் ட்ரான் சேலரி அப்படிங்கிறது வந்து நீங்கள், அதாவது பணியாளர் வந்து கடைசியாக வாங்கின சம்பளம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் வந்து பணியாளர் எவ்வளோ வருஷத்துக்கு வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிற அந்த வருஷம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இங்கே போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பணியாளர் வந்து 9 8 வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம 10 எடுத்துக்கலாம். இதே 9 2 வேலை பார்த்துருந்தாங்கன்னா அதை 9 தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராகுல்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கடைசியாக வாங்கின சேலரி பார்த்தீங்கன்னா 15,000. அவர் எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா 6 6 வேலை பார்த்துருக்காரு. ஸோ கிராச்சுவிட்டி இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 15,000 × 15/26 × 7. ஸோ இதுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60,577 ருபீஸ். ஸோ இந்த அமௌண்ட், இந்த 60,577 தான் கிராச்சுவிட்டி அமௌண்ட். இந்த அமௌண்ட்டை ராகுலுக்கு அவர் வேலை பார்த்த கம்பெனி வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கிராச்சுவிட்டி அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பணியாளர் 5 தொடர்ந்து வேலை பார்த்துருந்தாலும் சில பணியாளர்களுக்கு கிராச்சுவிட்டி அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னா, நிறுவனத்தில் பிரச்சனை பண்ணதுனால வேலையை விட்டு தூக்கியிருந்தாலோ, இல்லை அவருனால ஏதாச்சும் வைலன்ஸ் ஏற்பட்டிருந்து அதனால வேலையில் இருந்து நீக்கியிருந்தாலோ அவங்களுக்கு கிராச்சுவிட்டி அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க இல்லை ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நிறுவனமே உங்களுக்கு கிராச்சுவிட்டி அமௌண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற தகவலை சொல்லுவாங்க. அப்படி சொல்லலைன்னா நீங்களே வந்து கிளைம் பண்ணலாம். நீங்கள் ரிட்டையரோ இல்லை ரிசைனோ ஆன தேதியில் இருந்து 30 கிராச்சுவிட்டி அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கணும். டைமுக்கு, கரெக்ட் டைமில் வந்து ஒரு பணியாளருக்கு கிராச்சுவிட்டி அமௌண்ட் தரல அப்படின்னா அந்த பணியாளர் அந்த நிறுவனத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், லேபர் கோர்ட்டில் கேஸும் ஃபைல் பண்ணலாம்.
டைமுக்கு அமௌண்ட் கொடுக்கலன்னா சட்டப்படி தண்டனையும் இருக்குது. அது என்னென்னா 6 மாதம் சிறை தண்டனை. இந்த 6 மாதம் அப்படிங்கிறது வந்து 2 வருஷத்துக்கும் நீடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே பணியாளருக்கு வந்து அது கொடுக்கக்கூடாது, அது போகவே கூடாது அப்படின்னு பிளான் பண்ணி தவறான அறிக்கை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை இல்லைன்னா அபராதம் வந்து விதிக்கப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேபர்ஸ்க்கு கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் பேமெண்ட் ஆஃப் கிராச்சுவிட்டி ஆக்ட். ஆனால் நிறையா பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ இதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பெற எங்கள் மாஸ்க் மூஞ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.